மலரை பற்றிய சில பாடலுடைய விளக்கங்களை கடந்த 3 வாரங்களில் பார்த்தோம். அந்த ஒரு பாடலுக்கு இணையான ஒரு பாடல் என்றால் நாம் இந்த வாரம் சிந்தித்த அந்த பாடலின் தலைப்பு வந்து மரணமினா நிலை. நம்முடைய மனமானது இந்த துரியாத இத துரியாதீத நிலையிலே நிலைத்து நிற்கும் போது அதற்கு ஒரு மறுப்பு இறப்பு செய்துவிடும், அதுவே அதற்கு மரணமில்லா நிலை என்று அவர் குறிப்பிட்டார்கள். இதே போல ஞான களஞ்சியம் ஞானமும் வாழும் என்ற நூலில அவர்கள் இனி பிறவி இல்லை என்ற ஒரு பகுதியில இரண்டு பாடல்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். அதில் முதல் பாடலை நாம சேர்ந்த வாரம் சிந்தித்தோம். அதை மீண்டும் பிறகு நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு பாடல்ல தூய்மை என்ற தலைப்புல பின்வருமாறு அவர்கள் அதை நாம் படித்துவிட்டு பின்பு விளக்கம் காண்போம். வாழ்கோமுடன். பருவழியே எனக்கேதும் பிறவி தொடரில்லை. பருவழியே எனக்கு ஏதும் பிறவி தொடரில்லை. களங்கமெனும் தன்முனைப்பு பணிச்செயல் மயக்கம். இருவருளோடு அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். பெருவாழ்வாம் மெய்யுணர்ந்த அயராத விழிப்பில் பேரண்டத்தோடு உயிரை இணைத்து ஆற்றம் தவத்தால் மருளொழிந்த மனநிலையில் அமைதி கண்டு கொண்டேன். மனித குலம் உய்வதற்கு அருள் தொண்டு ஏற்றேன். எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், இந்த யோக நெறியில குறிப்பாக ஆன்மீக பிரபத்தில பலாயிரம் தலைமுறைகளில் ஒரு மனிதன் சேர்த்து வைத்த அந்த பதிவுகளை சங்கீதம், அப்புறம் அவரவர் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பதிவுகள் பிராரப்தம், இந்த ரெண்டின் அடிப்படையிலே எழக்கூடிய ஆ காமியம், இவற்றை முழுமையாக நீக்கி ஆன்மாவை தூய்மை செய்வது என்ற ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்திய மனிதர்கள் மிக குறைவு. நம்முடைய அருளாசான் கூறுவார்கள், ஒரு கோடியில ஒருத்தர், 1 in 10 million. இப்பொழுதுதான் இந்த ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளார்கள். அதாவது அவர் வந்து இந்த குண்டலினி யோக பயிற்சியை அடிப்பதற்கு முன்பு அப்புறம் சொல்லுவாங்க, இனிமேல் இந்த எண்ணிக்கை கூடும். என்ன இப்ப நம்ம எல்லாரும் குண்டலினி யோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மகிழ்ச்சியே அந்த மாபெரும் சாதனை நிகழ்த்தியுள்ளார்கள். சாதாரண சாதனை அல்ல. இயல்பான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒரு இல்லற ஞானியாக 60 ஆண்டுகள் அவருடைய நேரத்துல ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டுதான் இருந்திருப்பாங்கல்ல. இரவுலதான் இந்த ஆன்மீக செயல்பாடுகள் தவம் செய்வது, மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது, நல்ல ஆராய்ச்சி, அதனுடைய முடிவுகள் இப்படியெல்லாம் எழுதிதான் உலக சமாதானம் என்ற ஒரு நூலை அவர்கள் எழுதி முடித்தார்கள்.
இரவுல அவரு அவர் எவ்வளவு நேரம் தூங்கினாருன்னு அவருக்கே தெரியும்னு சொல்லுவாங்க. இன்னும் அவ்வளவு நேரம் அந்த ஆன்மீக செயல்பாடுல ஈடுபட்டுகிறார்கள். இப்ப நம்ம படிக்கிறது என்ன ஞானம் பாடல் கூட அந்த மாதிரி சமயத்துல எழுதுன்னு தான் சொல்லுவாங்க. எனவே இது எதுக்காக அவங்க சொல்றாங்கன்னா, நம்மை போலவே மற்றவங்களும் செய்ய முடியும், உங்களாலும் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை, ஒரு ஊக்கத்தை அளிப்பதற்கு தான் இதெல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அது உண்மை. ஏன்னா அவர்கள்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஞானி. அண்மை ஆண்டுகள்ல, அண்மை நூற்றாண்டுல எத்தனை பேர் இருந்தாங்களோ உலகத்துல அவங்களை பற்றி விவரம் தெரியல. இவர்களுக்கு ஒரு மானசீக ஒரு குருவாக இருந்த வல்லப்பெருமான் இருந்தார்கள். அவர்களும் மரணமில்லா பெருவாழ்வு வாஞ்சிரலாம் கண்டீர் என்று சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த அவரது ஆன்மாவை தூய்மை செய்து அந்த நிலையை எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த நிலை எழுதுவதற்கு தான் என்ன அந்த செயல்களை செய்தார் என்பதுதான் இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. அதான் தூய்மை என்ற தலைப்பு அந்த பாடலுக்கு. தருவழியே எனக்கு ஏதும் பிறவி தொடரில்லை, களங்கமெனும் தன்முனைப்பு வழி செயல் மயக்கம். முதல்ல கருவழியே அவர்களுக்கு வந்து குழந்தை இல்லாதனால தன்னுடைய கருவழியே பிறவி தொடர் இல்லை. ஏன்னா நம்முடைய அருத்தந்தருடைய ஒரு கருத்துப்படி பின் பிறவி என்பது தன்னுடைய குழந்தைகள் தான். நம்ம ஆன்மாவுடைய அடிப்படையில் தான் குழந்தை பிறகு. அதனால அந்த வகையில எனக்கு பிறவி தொடர் இல்லை. அந்த பிறவி தொடர் இருந்தா என்ன ஆகும்னு சொன்னா, ஒருவருடைய குழந்தைகள் செய்யக்கூடிய செயல்கள் கூட இவருக்கு பதிவா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் அந்த வகையில் எனக்கு வந்து புதிய பதிவு ஏற்படாது. களங்கமெனும் தன்முனைப்பு வழிச்செயல் மயக்கம். நமக்கு தெரியும் ஆணவம் கர்மம் மாயை, அதான் தன்முனைப்பு வழிச்செயல் மயக்கம். இதெல்லாம் வந்து இயல்புதான், ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இருக்குதான் செய்யுது. அதே வந்து ஆழ்ந்த தவம் செய்து திருவருளோடு அறிவை இணைத்தாற்றும் செயல். எப்பொழுதும் பெரும்பாலும் அவர்கள் ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாதம் முழுமையாக மௌனத்தில் இருப்பாங்க. இப்போ பெரும்பாலான நேரம் அந்த இறைநிலையோட இருக்குது. ஏன்னா வேற எந்த செயலும் ஈடுபடுறதில்லை. சில பாடல் எழுதுவாங்க, சில டைம்ல நூலும் எழுதியிருக்காங்க. கர்மயோகம்ன்ற நூல் அவர்கள் அந்த மாதிரி ஒரு மௌனத்தில் எழுதினாங்க. அதனால பெரும்பாலான நேரம் அந்த இறைவெளியோடு இருப்பாங்க. அப்போ அந்த இறைநெறியோட இருக்கிறது ஒண்ணு. கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். கர்மயோகத்தால் நமக்கு தெரியும் கடமை அறம், இறைவறிந்த விழிப்பு நிலை ஒன்று, இரண்டாவது நம்முடைய கடமைகளை செய்வது நன்றி உணர்வு, உணர்வை வெளிப்படுத்தும் வகையில ஐந்து கடமைகளை நாம் முறையாக குறைவில்லாமல் செய்வது. இந்த செயல்கள் மூலம் ஆணவம் கண்மம் மாய இந்த ஒரு ஒரு களங்கங்களை நான் நீக்கிவிட்டேன் சொல்றாங்க. நாம கூட இந்த அருட்பேராசிரியர் அன்பு குரல் என்ற ஒரு அருட்தந்தையுடைய நூலில ஒரு பாடல் நாம் ஏற்கனவே சிந்திச்சிருக்கோம். மறைப்பொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் தானாய், மனிதன் தெய்வமாய் திகழும் மாபதம் பேரானால். அந்த பதிவெல்லாம் நீக்கும் போது அது ஒரு மாபதம், இறைவனோடவே ஒன்றாய் இணைக்கிறது. அவ்வாறு சென்று விட்டால் இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும். தன்முனைப்பு என்பது ஓரளவுக்கு எல்லை கட்டி கொண்டு கல்வி புகழ்
மற்ற செல்வம் இவற்றை கொண்டு ஏற்றத்தாழ்வு எண்ணக்கூடியது. அந்த எண்ணமெல்லாம் இறைநிலையோடவே சேர்ந்த போது இறைநிலையோட பெருசு அல்லது உயர்ந்தது அந்த எண்ணம் இருக்கிறது. இந்த தன்மதிப்பு இறைநிலையோடு சேரும்போது அவர் சொல்றாரு பேரறிவாய் மாறும். அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் சொல்ல மாதிரி அந்த பேரறிவாக போய்விட்டு டொட்டாலிட்டியா போய்விட்டது. எப்போதும் ஈசன் பொருள் உள்ளுணர்வாய் கேட்கும். அந்த மாதிரி நிலையில இவருக்கு வரக்கூடிய எண்ணம் பூரா அந்த தெய்வீக எண்ணமா தான் இருக்கும். அதுதான் எத்தனையோ நூல்கள் தான் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதான் சொல்றாங்க ஆணவம் கண்மை மாயை இவற்றை திருவள்ளோடு அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். இது உண்மையாவே அவருடைய வாழ்க்கையில இதுல ஒரு மாபெரும் சாதனை தான் தொழில. அடுத்தது பெருவாழ்வா மெய்யுணர்ந்த அயராத விழிப்பில் பேரண்டத்தோடு உயிரை இணைத்து ஆற்றும் தவத்தால் மருடொழிந்த மனநிலையில் அமைதி கண்டு கொண்டேன். எப்படி பார், எப்போ ஒரு பேர் அமைதி அவர்களை காணலாம். எங்களை போன்ற எத்தனையோ அன்பர்கள் அவர்களுடன் நேரில் பயிற்சி பெற்றவர்கள் அவர்களோட பரவக்கூடிய நல்வாய் பெற்றவர்கள் நாம் தங்கூடாக பார்த்தோம். அதான் சொல்வாரு பெரு வாழ்வாம் மெய் உணர்ந்த அயராத வெழுப்பில். அதாவது சாதாரண வாழ்க்கை நாம புலந்த ஈடுபட்டு கொண்டு எவ்வளோ அந்த பொருள் துறையில எவ்வளோ செய்யறோம் அதெல்லாம் பெருவாழ்வு சொன்னாங்க. சாதாரண வாழ்வுதான் அது, மனித வாழ்வு அவ்வளோதான். ஆனா மெய்யுணர்ந்த வாழ்வு அந்த இறைநிலை உணர்ந்த வாழ்வுக்கு பேரு பெருவாழ்வு. அவர் சொல்றாரு அந்த பெருவாழ்வாம் மெய்யுணர்ந்த அயராத விழுப்பு. விழுப்பு என்பது சாதாரண விழிப்பு என்பது இந்த அவேர்னஸ் ஆஃப் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் எனி ஆக்ஷன் இன் ஃபியூச்சர். அந்த மாதிரி இதையாதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. துரியாதீதத்திற்கு ஒரு பாடல் அவங்க சொல்லுவாங்க, இறைநெறியோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்போய் நிற்க இறைநிலையை தானாக உணர்வதாகும் சொல்லுவாங்க. இப்ப விழிப்பு தவறக்கூடாது, அந்த விழாவிடுச்சுன்னா அந்த பலன் போயிடும். அதான் சொல்றாங்க அயராத விழிப்பு. அது எந்த விதமான ஒரு சோர்வில்லாத குறைபடாத விழிப்பில் என்னாச்சு பேரண்டத்தோடு உயிரை இணைத்து ஆட்டம் தவத்தால். பேரண்டம் என்பது இப்ப நம்ம அந்த பேரியக்க மண்டலம். ஏன்னா அந்த பேரியக்க மண்டலத்திலயும் இருக்கலாம், எப்பவுமே சிவ தளத்தில் இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த பேரியக்க மண்டல அளவுக்கு மனம் விரிந்துட்டா நாம் ஏற்கனவே முந்தைய வகுப்புல குறிப்பிட்ட மாதிரி அந்த பேரியக்க மண்டலத்துல இதுகாரும் வாழ்ந்த பல ஞானிகள் அறிஞர்கள் இன்னும் விஞ்ஞானிகள் இவர்களுடைய எண்ணங்களுடைய ஒரு பதிவுகள் தான் அங்கே இருக்கின்றன. அது காஸ்மிக் ரெக்கார்டு என்றும் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்று நம்ம மருத்துவ ஞானிகளே மருத்துவ அறிஞர்களே சொல்றாங்க. அங்கே நம்ம மனசை வச்சே இருக்கும்போது மருளொழிந்த மனநிலையில் அமைதி கண்டு கொண்டேன். மனம் எப்படி நம்ம ஒரு இன்பம் துன்ப உடைய நிலையில் இருக்க முடியும், விழுந்து தீட்டால 4-7 அந்த நிலையில நம்ம அந்த பேரியக்க மண்டல அளவுக்கு மனதை விரித்து அந்த நிலையிலே பழகி கொண்டா நமக்கு நம்மளுடைய மனம் வந்து பேரமைதியில் இருக்கும். அதான் சொல்றாரு மருளொழிந்த மனநிலையில் மருள் அருள். மருள் வந்து ஒரு மயக்க நிலை, அந்த மயக்க நிலை தான் எத்தனையோ தவறுகள்லாம் நடைபெறும். இவ்வாறு இல்லாம அந்த மருளொழிந்த மனநிலையில் இருந்து மீட்டு அமைதி கண்டு கொண்டே அந்த மருள் நீங்கி விட்டது, மருள் ஒழிந்த மனநிலையில் அமைதி பேரமைதி கண்டு கொண்டேன். அடுத்து அப்படியே நிக்கல,
ஒரு மனித வாழ்க்கையில வந்து தன்னை தூய்மை செய்து கொண்டு ஒரு தெய்வீக தன்மை அடைவது மட்டுமே நோக்கமல்ல. அதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, மனித குலம் உய்வதற்கு அருள் தொண்டு ஏற்றேன். யோ ஞானிகள் இமாலய மலையெல்லாம் போய் அங்க தவம் இருந்து இது போல இறைநிலையோடு இருப்பதாக எல்லாம் கூட ஒருவர் ஒரு நூலில் எழுதியிருக்கிறாங்க. ஆனா மகிழ்ச்சி அவருடைய தனி சிறப்பு என்னன்னா, நாம அந்த இறைநிலையோடு இருந்துவிட்டு நம்ம இந்த உலகில் வாழ்வதற்கு அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நம்ம உதவி செய்யலைன்னா நாம் மட்டும் அந்த இறைநிலையோடு இருந்து என்ன பயன் கேட்பாங்க. அதனாலதான் யாம் பெற்ற இன்பம், இன்பம் என்று பேரின்பம் பெருக இவ்வையகம் என்று ஒரு ஒரு நல்ல ஞானி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இவர்கள் இத்தகைய ஒரு சாதனைகளை எல்லாம் புரிந்து இந்த சாதனையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தகுதி இருக்கிறது. ஆறாம் அறிவு இருக்கிறல்லவா, ஆறாம் அறிவை கொண்டு நாம் என்ன மாதிரி பயிற்சி எல்லாம் செய்தாரோ, தவம் செய்தல், அறநெறி வாழ்க்கை அத கர்மயோக வாழ்க்கை வாழ்தல், இதை மட்டும் செஞ்சா ஒரு மனிதன் தன்னுடைய மனதை தூய்மை செய்து அந்த இறைநிலையோடு இணைத்து நாம் பேரமைதி பெறலாம். இதுதான் இந்த பாடனுடைய சாராம்சம். அத்தோடு இல்லாமல் நமக்கு கடமை இருக்கு. நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு செஞ்சிருக்கு, அந்த சமுதாயத்துல இத்தகைய ஒரு பேரமைதி கிடைக்காமல் எத்தனை பேர் துன்பப்பட்டு இருக்காங்க. அவர்கள் அந்த மனிதர்களும் உழிவதற்கே அருள் தொண்டு ஏற்றேன் சொல்கிறார்கள். இத்தகைய ஒரு மாபெரும் ஒரு ஞானி நமக்கு குருவாக இருக்கிறார் என்று எண்ணி நாம் பூரிப்படையலாம். நிச்சயமாகவே இந்த வாரம் நாம படித்த அந்த பாடல் மீண்டும் ஒரு முறை சொல்றேன்னா, இவ்வாறு தூய்மை செய்தனால அவர் அடைந்த என்ன அடைந்தார் என்பது பற்றி இப்ப சொல்லியிருக்காங்க. அந்த பாடல படிக்கிற அவருடைய சாராம்சம் மட்டும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டு வாழ்ந்து திருவருளே அவ்வப்போ உணர்த்த உணர்ந்துட்டேன். செய்த வினைப்பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கருத்தொடராய் பின்பிறவி இல்லை இனி இல்லை. தர்ம விலை வினை மிச்சமில்லை இச்சையில்லை எதிலும். என்னுடைய பயன் என்னன்னா, அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரு நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து முழுமையாக மன தூய்மை பெற்று விட்டேன். எந்த நேரத்திலும் அந்த என்ன, நம்ம எல்லாரும் அந்த ஒரு சாமியம் கேள்விப்பட்டிருக்கோம், தி காட் பிளஸ் இம்ப்ரிண்ட் ஈக்குவல் டு மேன். எல்லாருமே ஆதியில கடவுள்லேருந்து நம்ம வந்தவங்க தான், திரை துவள்ள ஆரம்பிச்சு அது நம்ம பரிணாமம் அல்லது தன்மாற்றத்தில். ஆனா பல பிறவிகளில் பெற்ற அறிவுகள் தான் கடவுளுக்கும் மனிதனுக்கு வித்தியாசம். அந்த பதிவுள்ள நீக்க பிறகு மேன் ஈக்குவல் டு காட். ஆகவே இந்த ஆன்மா தூய்மையான பிறகு அது எங்கிருந்து வந்ததோ அது கூட இணைந்து விடுகிறதுன்றதான் என்னுடைய சாராம்சம். அதே தான் அவர் சொல்றாரு, 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இனி எப்ப வேணாலும் நான் அதை அருள் பெருஞ்சோதின்னு வளர்ந்தால் சொல்றதுதான். அருள் நிறைந்த பெருஞ்சோதி சுத்தவை அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரு நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். இதெல்லாம் ரொம்ப உருக்கமான ஒரு வரிகள். அதனால இவ்வளவு வெளிப்படையாக தன்னுடைய ஒரு மேன்மையை சிறப்பை நம்முடைய குரு அவர்கள் சொல்லியிருக்காரு. நமக்கெல்லாம் இது ஒரு பெருமைதான். இப்பொழுது நான் சென்ற வாரம் குறிப்பிட்டேன் இந்த மரணம் என்ன நிலை, பிறவா நிலை, இதுக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கம் நான் அளிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதை பற்றி அல்தந்தி அவர்கள், நாங்கள் தான் அவரிடம் தாயப்ப பயிற்சி கற்றுக்கொள்ளும் போது சொல்லுவாங்க இதெல்லாம். ஏன்னா தாயப்ப பயிற்சியினுடைய ஒரு உயர்ந்த
சிறந்த பயன் என்னன்னா, தொடர்ந்து காயத்துவம் பயிற்சி செய்து கடைசியில அந்த நம்முடைய அந்த ஜீவகாந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த வைட்டல் ஃப்ளூயிட் சொல்றோம், சித்து குழம்பு, அதை கெட்டிப்படுத்துவதுன்றதான் கடைசியில நடக்கூடியது. இது பல சித்தர்கள் எத்தனையோ பேர் அணிஞ்சிருப்பாங்க உலகத்துல, ஆனா வரலாற்றில் இடம்பெற்றுள்ள 15 சித்தர்கள் சொல்லுவாங்க. 18 சித்தர்கள் தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுக்கு முன்பே வாழ்ந்த திருவள்ளுவர் இவங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சில நூற்றாண்டு வாழ்ந்த சில ஞானிகள் இருக்காங்க, பட்டினத்தார், அதுக்கப்புறம் சிவவாக்கியர், போகர், எங்களை ஒவ்வொருக்கும் ஒரு திருக்கோயில், அவரவர்கள் அவங்க அடக்கம் பெற்ற ஒரு இடத்துல நல்ல ஒரு கோயிலை கட்டி அந்த காலத்து அருளாளர்கள் பண்ணி செஞ்சிருக்காங்க. அந்த கோயிலில் அந்த வைப்ரேஷன், நான் அதுக்கு முதல்ல சொல்லிடுறேன், சமாதின்னா நம்ம சொன்ன ஜீவ சமாதி, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, அந்த உடலிலே இருந்து உயிர் வெளியிலே போனாதான் மரணம், இறப்பு. அதுதான் சித்தர்களுடைய ஒரு ஃபார்முலா, சாமியம். மற்றபடி இதயம் நின்னாலோ அல்லது மூச்சு நின்னாலோ அது மரணம் அல்ல. உடலில் இருந்து அந்த ஜீவவித்து குழம்பு முழுமையாக வெளியேறும்போது தான் மரணம். ஆனா இந்த சித்தர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அது வெளியேறாம கெட்டிப்படுத்தி வைத்துக் கொண்டார்கள் ஒன்று. அப்புறம் உடலிலே ஓடக்கூடிய அந்த உயிர் வந்து அப்படியே அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க சொல்றாங்க. நீங்க இந்த பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற ஒரு சிறு நூல்ல மகர்ஷி அவர்கள் இத்தகைய ஒரு கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறார்கள். நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க அதை படிச்சு பாருங்க. ஆக ஜீவன் உயிரோட இருக்கும்போது, அதாவது உயிர் வெளியில போகல, அப்ப அவங்களுக்கு மரணம் இல்லை, மரணம் எல்லாம் பெறுவாரோ வாழ்ந்தெல்லாம் கண்டிருந்து வல்லார் பெருமாள் சொல்லிட்டாங்க. ஜீவ சமாதி என்பது, சமாதினா ஆதிக்கு சமமாக நம் ஆன்மாவானது, இப்ப நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த ஆதியோடுவே சேர்ந்து விடுவது. ஆக ஒரு பக்கம் தவம், இந்த பக்கம் காயகம். காயகத்துல நம்ம அந்த மரணத்தை தவிர்த்து விடுறோம். அதே சமயத்துல குண்டலினி யோகம், இந்த மாதிரி யோகம் செய்பவர்கள் ஏற்கனவே இப்போ இந்த பாடல சொல்ற மாதிரி பழைய அந்த பதிவுகள் வழிபடியாக பிறவி தொடர்ல வந்த பதிவுகள் எல்லாம் நீக்கி தூய்மை செய்து கொண்டு இறைவிலையோட இணைந்து விடுவர். அதான் ஆதிக்கு சம்பந்த சமாதி. சம ஆதினா ஆதிக்கு சமாதி, சமமாக நம்ம அந்த ஆன்மா சென்று விடும்போது ஆதிக்கு சம்மா போகும்போது சமாதி. சாதாரணமா ஒரு கட்டளை சொல்லுவாங்க இதை கல்லறையெல்லாம், அது வந்து சாதாரணமா வணக்கல் வந்து விட்டது. உண்மையாவே சமாதி என்பது இந்த நிலைதான். அப்புறம் ஜீவ சமாதி, உடல்ல உயிர் இருக்கும்போது உயிரை தக்க வைத்துக் கொண்டு அந்த நிலையில இருப்பவர்கள் தான் சமாதி, ஜீவ சமாதி அடைஞ்சவர்கள் என்று நம்ம சொல்லுகிறோம். எனவே இது வரலாற்றில் இருக்கிறது, ஆனா அண்மை நூற்றாண்டுகள்ல நமக்கு தெரிந்த வரையில நம்முடைய குரு அவர்கள் அந்த நிலையை தாமே அடைந்தது பற்றி எழுதியிருக்கிறாங்கன்னா, இது எந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் பெருமை. அப்படிப்பட்ட குருவினுடைய சீடர்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யலாம். யாரும் வந்து நம்ம அடைஞ்சே தீர்வோம்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானி நமக்கு ஒரு வழிகாட்டியிருக்காங்க, இது மாதிரி நான் செஞ்சேன், இந்த நிலையை அடைஞ்சேன், நீங்களும் முயற்சியுங்க என்ற ஒரு ஊக்கத்தை அளித்திருக்காங்க என்று கோரி, அப்ப நம்முடைய மனித மனதுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குது என்பது நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. ஸோ அந்த வகையில இந்த ஒரு ஒரு மனித வாழ்க்கையிலேயே அடையக்கூடிய ஒரு மாபெரும் சாதனையை பற்றிய ஒரு விளக்கத்தை நம்முடைய மகரிஷி அவருடைய பாடலில் நாம் தெரிந்து கொண்டோம். நாம் இதை நினைவு வைத்துக் கொண்டு நாமும்
முடிந்த வரைக்கும் அந்த சாதனை இல்லைன்னு கூட எந்த அளவுக்கு நாம அந்த பேரமைதியை நம்ம அனுபவிக்கணுமோ அதை அமைக்க அமைக்கலாம் நம்ம எல்லாரும் அனுபவிக்கலாம் என்று கூறி கடைசியா அவர் சொல்ற மாதிரி மனிதர்களும் உயிர்வதற்கு அருள் தொண்டு ஏற்று அதுதான் நம்ம வாழ்க்கையில அடையக்கூடிய ஒரு பெரும் பேர் தகுதி மேல வேண்மை. இப்ப நம்ம எல்லாம் ஒரு மனவளக்கில் ஆசைன்ற முறையில எத்தனை பேர் பயிற்சி அளிக்கிறோம் நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப சென்னையில எவ்வளவு பெரிய மருத்துவர்கள் ஒரு மருத்துவர் வந்து வெளிநாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை கூட அவர் பரபரப்பா இருந்தார். அப்புறம் ஏதோ எனக்கு அவர் தெரிஞ்சவர் கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் இந்த பாஸ் கொடுங்க உடல் முழுவதும் அமைதி கிடைக்கணும் நான் இப்ப இந்த இரவு நான் வெளிநாடு செல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுபோல அப்புறம் அவர் குண்டலினி யோகம் முழுமையா கற்றுக்கொண்டு இப்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியோட ஈடுபாடு கொண்டு இருக்காங்க. அதனால அவர்கள் நல்ல முறையில் அவருடைய கடமை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுபோல எந்த துறையில் இருப்பவர்களும் இந்த ஒரு பயிற்சியை கற்று அந்த துறையில மிகச்சிறந்த ஒரு தொண்டாற்ற முடிகிறது என்பதையும் சொல்லி நம் ஒவ்வொருவரும் அவரவர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்துக்கொண்டு அருட்தந்திர வழியில நாம் அந்த பேரமைதி பெறுவதோடு அல்லாமல் மனிதபுரத்துக்கு நம்மால் என்ற தொண்டினை செய்வோம் என்று கூறி இந்த நல்வாய்ப்பு அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை கூறி இந்த ஒரு உரையை செவிமடித்த அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களும் நன்றியை கூறி இந்த பாடல் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.